வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் நான் ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து அசால்ட், செகண்ட் ஒன் வந்து அவே, தேர்ட் ஒன் வந்து பேக். இந்த அசால்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு தான். பட் இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டு அட்டாக் சடன்லி, டு மேக் அன் அசால்ட் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோன்னா, டு அட்டாக் சடன்லி, ஹெவி அட்டாக் அப்படின்னு மீனிங் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு அவே, அவேங்கிற வேர்ட்ஸ் வச்சு பார்ப்போம். டு கெட் அவே ஃப்ரம், ஃப்ரம் அப்படின்னு வந்ததுன்னா, டு கெட் அவே ஃப்ரம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, டு எஸ்கேப் ஃப்ரம் சம்படி ஆர் சம் பிளேஸ்ன்னு அர்த்தம். இது இது டு கெட் அவே வித் அப்படின்னு வந்ததுன்னா, ஏதாவது ஒரு பொருளை அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறது, தப்பிச்சு கிளம்பி போகிறது. இதுதான் இந்த ஃப்ரம்முக்கும் வித்துக்கும் ஆனால் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேக், அட் த பேக் ஆஃப் அப்படின்னா பிஹைண்ட், பின்னாடி. இந்த பேக் போன் அப்படிங்கிறது இந்த மெயின் சப்போர்ட்டுன்னு அர்த்தம். பேக் போன் ஆஃப் மை லைஃப் அப்படி சொல்கிறோம்ல, மெயின் சப்போர்ட். தென் நெக்ஸ்ட் வந்து டு பேக் சம் ஒன் அப் அப்படின்னா ஹெல்ப், அப்படி இல்லாட்டி டு சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். டு பேக் பைட், இது வந்து ஒருத்தவங்க இல்லாதப்போ அவங்களோட அவங்கள பற்றி இல்லா பேசுறது, அதாவது புறம் பேசுதல், புறணி பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் டு ஸ்பீக் ஈவில் ஆஃப் எனி ஒன் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பை த பேக் டோர், சீக்ரெட், அதாவது நேர்பாதையில் நல்வழியில் வராதது, நேர்வழியில் வராத ஒரு விஷயம், அதுதான் வந்து பை த பேக் டோர் அப்படிங்கிற மீனிங். வித் த பேக்கிங் ஆஃப் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர் இல்லாட்டி சப்போர்ட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அண்ட் டு பேக் அவுட், டு ரிசீவ் ஃப்ரம் அன் என்கேஜ்மெண்ட் ஆர் ப்ராமிஸ், அதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசி பழகிறதா சொல்லிட்டு அப்படி பண்ணாமல் அவங்கக்கிட்ட இருந்து பின்வாங்கி போகிறது, இதுதான் டு பேக் அவுட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். தட்ஸ் ஆல், தேங்க்யூ.